உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் பரிந்துரை செய்திருக்கிறது இது சரியானதல்ல ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இந்த பரிந்துரையை குடியரசுத் தலைவர் நிராகரிக்க வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமை குழு அறிக்கை விடுத்திருக்கிறது ஏன் நீதித்துறை என்பது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு துறை அந்த துறை சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை அம்சம் ஆனால் சமீப காலமாக குறிப்பாக காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசாங்கம் ரத்து செய்தபோது அந்த பிரச்சனையிலும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மத்திய அரசாம் கொண்டு வந்த அந்த பிரச்சனையும் உடனடியாக நீதிமன்றம் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த வழக்குகளை உடனடியாக விசாரிக்க விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளவில்லை மேலும் டெல்லியில் நடந்த மதிவறி வன்முறை குறித்த அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டெல்லி உயர் நீதிபதி வெறுப்பூட்டும் பேச்சை பேசிய பாஜக தலைவர்கள் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை என்று கேட்ட காரணத்திற்காக அவரை இரவோடு இரவாக மத்திய அரசாங்கம் வேறு மாநிலத்துக்கு மாற்றம் செய்தது நீதித்துறையில் மத்திய அரசாங்கம் தலையிடுகிறது நீதித்துறை சுயேட்சையாக சுதந்திரமாக செயல்படுவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிப்பில்லை என்று நீதித்துறை மீது விமர்சனம் வந்திருக்கக்கூடிய இந்த பின்னணியில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக மத்திய நியமிப்பதற்கு மத்திய அரசாங்கம் பரிந்துரை செய்திருப்பதென்பது இது நீதித்துறை சுயேட்சையாக சுதந்திரமாக செயல்படுவதை கடுமையாக பாதிக்கும் இது நீதித்துறையின் மீதே ஒரு அவப்பெயரை உருவாக்கும் இந்த காரணங்களால் ஜனாதிபதி அவர் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்களை மாநிலங்கள் உறுப்பினராக கூடாது மத்திய அரசு பரிந்துரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம்